என்ன மச்சான், காலேஜ் போலடா? இல்ல மச்சான், அதான் பஸ்ல டிக்கெட் ரேட்ல ஏத்திறாங்களா மச்சான். ரெண்டு நாள் போனா மூணாவது நாள் போக முடியல. நீ போலயா மச்சான் வேலையா? எனக்கே அதே சோதனை தான் மச்சான். மச்சான் அப்படாடா? ஆமாண்டா, வச்சிருந்தான் மச்சான். பஸ்ல தான் ரேட் ஏத்திறாங்கன்னு பார்த்தா பெட்ரோல் ரேட் ஏத்திறாங்க மச்சான். அப்போ இவங்க ரெண்டு பேர் பணக்காரர் தான் போல. இவருக்கு பஸ் டிக்கெட் 18 ரூபாய், இவருக்கு 1 லிட்டர் பெட்ரோல் விலை 25 ரூபாய். ஆமா பெரிய மினிஸ்டர், பஸ் டிக்கெட் பத்தி பெட்ரோலை பத்தி பேச. ஆமா மச்சான் பேசுவோம். நீங்க பேசினா நம்ம ஏன்டா பேச போறோம்? அப்படி பிறந்தாலும் மச்சான். தேங்க்யூடா மச்சான். எங்கடா இருக்கா? இங்கதான் மச்சான், ஆட்டில இருக்கா? அங்கதான் நான் வந்துட்டு இருக்கேன். வா வா. ஹாப்பி பர்த்டே மச்சான். எங்கடா மச்சி? ஹாப்பி பர்த்டே. தேங்க்ஸ்டா. ஹாப்பி பர்த்டே. உனக்கு எப்படா பர்த்டே மச்சான்? நம்ம இந்த பிறந்தநாள் கொண்டாடலடா. எப்பவும் புளி கூட ஜாலியா இருந்தா போதும்டா. சரி மச்சான், ஈவினிங் கால் பண்றா மச்சான். எங்க பேலன்ஸ் இல்லடா. அவனை சைட்டை உங்ககிட்ட வந்துடும் மச்சான். வேணாம் மச்சான், நீ கிரவுண்டுக்கு வந்துடு. சரி மச்சான், கிரவுண்டு வந்துடுடா. டேய், ஃபோன் பண்ண சொன்னா ஏன்டா பண்ணல? நான் சொன்னடா காலையில் என்கிட்ட பேலன்ஸ் இல்லைண்ணே. ம், சரிடா மச்சான். அதுக்கு காலேஜ் போலா? அவனா மச்சான், எஃப்ஏ ரிவிஷன் கிளாஸ் போல வச்சு செஞ்சிருவாரா மச்சா? நாள் ஜீன் போட்டு போலாமடா. போட்டுன்னு போகலாம், ஆனால் ஹெச்ஓடி திட்டுவார் போலியா? ஆமாம் மச்சான், அவர் பாக்ஸர்ரா, ரெண்டு பஞ்சு வச்சா ரெண்டு நாள் கைத்துக்க முடியல. ஆமாம் மச்சான், வீட்டை வர சொல்லாமல் ஏன் கிரௌண்ட் வர சொன்னேன்? உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் மச்சான். ஆ, சொல்கிறா. நீ என்ன ஜாதி மச்சான்? ஏன் மச்சான், ஒரு ஜாதி இந்த ஃப்ரெண்டா? இல்லை மச்சான், எல்லாரும் சொல்கிறாங்க பணக்காரங்க இருக்கிறவங்களாம் ஒரு ஜாதி, ஏழையாக இருக்கவங்களாம் ஒரு ஜாதி. அதான் மச்சான் உங்ககிட்ட கேட்டேன் மச்சான். நீ ஊஞ்சி தத்தினு லாபம் இல்ல, நான் தாழ்த்து தத்தினு நஷ்டம் இல்லடா. மத்த உனக்கு எனக்கு ஓடுற ரத்தம் சிவப்பு தாண்டா. நான் ஏழையா பண்ண கவலை இல்லடா. ஆ மச்சான், இதுல சொல்றியே ஜாதி நான் தெரியுமா உனக்கு? தெரியாது மச்சான். மச்சான் பணக்காரன் ஜாதி, ஏழவ ஜாதி இல்லை மச்சான். 5 அறுபது மிருக ஜாதி, 6 அறுபது மச்சான் மனுஷ ஜாதி. எங்கடா வந்து ஜாதி? The number you are trying to call is currently not reachable. The number you are trying to call is currently not reachable. ஹலோ. என்னடா கால் பண்ணிட்டே இருக்கேன், நாட் ரீச்சபிளே போயிட்டு இருக்கு. அதுவா? டவர் இல்லடி. அதான். ஏன் உன் சிம்மை இன்னும் 4G மாத்தலையா? 4G 3G வழி இல்லாம இருக்கிறேன். 4G போன் வாங்கினா 4G மாத்திரண்டி. சரிடா, நாளைக்கு வெளியே போலாமா? ம், போலாமே. வெறும் போன சுத்தி நிறுற. ஆமாமா, லவ் தான்டா.
என்னடா ஒரே ட்ரம் சவுண்டா கேக்குது? ட்ரம்ஸா? தோடா, அது பேரு தாரத்தப்பட்ட. ஓ ஓகேடா, நாளைக்கு ஃப்ரீயாடா நீ? நாம எப்பமே ஃப்ரீ தானே. சரி, நாளைக்கு எங்கேயாச்சும் வெளியே போலாமாடா? ஆ, போலாமே. அப்புறம் சொல்ல வந்துட்டேன், அன்னைக்கு மாதிரி பஸ்ல வந்துடாத, ஏதாச்சும் பைக்ல வா. சரி சரி, வரேன். வீட்டுக்கு போயிட்டேன்டா. போயிட்டியா? சரிடி. ஆமா, பைக் யாருது? ஃப்ரெண்டுது. ஏன் கேக்குற? ஆ, அதானே பார்த்தேன். சரி பாய். ஸ்வேதா பேசுறேன். ஸ்வேதா, ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிற, வீட்டாண்ட வந்தாலும் பார்க்க முடியல. ஆமாண்டா, இனிமேல் நான் கால்லாம் பண்ண மாட்டேன். உங்களுக்கும் எங்களுக்கும் செட் ஆகாது தோணுது. நீங்கள் வேற ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலியாக இருக்கீங்க. அதுவும் இல்லாமல் நீங்கள் வேற கேஸ்டாக இருக்கீங்க, நாங்கள் வேற கேஸ்டாக இருக்கோம். ஜாதியை பார்த்து வரத்துக்கு பேர் காதல் இல்லடி. நல்ல மனசும் நம்பிக்கையும் இருந்தால் போதும். நான் சித்தல ஒன்றும் இல்லடா. அப்போலாம் லவ் பண்ணால் ஜாதியால் பிரிச்சுடுவாங்கன்னு பயந்துட்டு லவ் பண்ணாங்க. ஆனால் இப்போது லவ் பண்ணாலும் ஜாதியை வச்சு பிரிச்சிடலான்னு லவ் பண்ணுதுங்க. நான் வாழ்க்கடா. ஹலோ, சொல்லு மச்சான். எங்கே மச்சா இருக்க? அங்கே தான் மச்சா, வந்துட்டுருக்கேன். ஆ, சரி வா வா. மாமாச்சான், இன்டர்வியூ ஆச்சு. எங்க மாமா, எப்பயும் போல இந்த வாட்டியும் காலி. நம்மாச்சா சொல்ற? எங்க மாமா, கரெக்டா ஆன்சர் பண்ண கூட ஓரமா நிக்க வைக்கிறானுங்க. வேற எவனா எம்எல்ஏ எம்பி சொந்தக்காரங்க, இல்ல அவன் ஜாதியாடுங்க வந்தா மட்டும் செலக்ட் பண்றாங்க. மச்சான், எனக்கு வெறும் தோல்வியா தாண்டா வருது. என்னடா பண்றது மச்சான்? தோல்வின்றது வர மாதிரி, அதை பயன்படுத்தி மேலே போறதுனா பெரிய ஆளு. நீ பெரிய ஆள் தான் மச்சான். என்ன மச்சான் பண்றது, மனசுலாம் வலிக்குதுரா. எவ்வளோ நாள் தாண்டா நானும் இன்டர்வியூ போகிறது? எங்கே போனாலும் படிப்பை பார்க்க மாட்டேறானுங்க, காசு ஜாய் தாண்டா பார்க்குறானுங்க. மச்சான், வழியோட கஷ்டம் தெரியுமா மச்சான், மேலே வர முடியும். நம்மளும் மேலே வரலாண்டா. நம்மளாம் இப்போ தானே இந்த சமுதாயத்தில் மேலே வர போகிறோம், கடைசி வரைக்கும் இப்படி தான் இருப்போம் போல. மச்சான், இந்த சமுதாயமே இப்படி தாண்டா. ஒரு தெரியாத போய் பத்து நிமிஷம் பேசுறேன்னு வச்சுக்கோ, அதில் அஞ்சு நிமிஷத்தில் ஒன்றா ஜாதின்னு கேட்டுருவான், இல்லை அஞ்சு நிமிஷம் ஒன்றா ஜாதின்னு சொல்லிடுவான். வருங்கால் சமுதாயமே நம்ம தான் மச்சான். ஆமாச்சான், போகலாம். சாதிதான் சமூகம் என்றால் பேசும் காற்றில் விஷம் பரவட்டும்.